இருந்து இனி வரும் காலங்களில் இதே போன்ற பணி தொடர வேண்டும் என்று கவன ஈர்ப்பு இருக்கு. மாண்புமிகு மின்சாரத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் அவர்கள், நான் உட்காருங்க சொல்றேன் தம்பி, உட்காருங்க சொல்றேன், இல்ல உட்காருங்க சொல்றேன் தம்பி, நீ உட்காருங்க சொல்றேன், கோயிந்தசாமி உட்காருங்க, நான் உட்காருங்க. அதாவது அவைக்கு நான் உன்ன சொல்றேன், எனக்கு சட்டப்படையும் இந்த அவையை நடத்த தெரியும், விதிப்படியும் எனக்கு நடத்த தெரியும், அதுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு தெரியாது இல்லாது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள், நாகரிகமா ஜனநாயகமா நீங்க காலையிலே வாரீங்க, இந்த கோரிக்கை எடுத்துக்கிட்டு நீங்க இன்னைக்கு வேலுமணி அண்ணன் காலையில வந்தீங்க, நீங்க இதெல்லாம் எடுக்க போறீங்க, பிபி முனு அவங்க நம்ம முனிசாமி அண்ணன் வந்தாங்க, அப்ப இதெல்லாம் நாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் அனுமதிங்க, நீங்க ஜனநாயக ரீதியில 2-2-55 விதியில் தான் எடுக்கணும், இன்னைக்கு 4 எடுத்திருக்கேன், என்ன அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்தது, லிஸ்ட் படி உள்ளது ஒண்ணு இருக்கு, ஜே ஜே பிரின்ஸ் எடுக்க போறேன், எல்லோருமே மிரட்டலாம் உருட்டலாங்கிறத மட்டும் தயவு பண்ணி மனதில் வச்சுக்கிட்டாங்க. இது ஜனநாயகமா இல்ல, நான் பொதுவா தான் சொல்றேன், உங்களை யாரையும் சொல்ல, தம்பி வேலுமுருகன் சொல்லும் போது எழும்பி போட்டாங்க, திமுக அந்த கணக்கில் தான் தம்பி இருக்கீங்க, ஒரு ஆள் தான் பேசணும், கம்ப ராமகிருஷ்ணன் பேசியாச்சு, கிரேஸ் டைம்ல உட்காருங்க சொல்றேன், உட்காருங்க நான் சொல்றேன், இல்ல அதை நான் நீக்கிருந்தேன், உட்காருங்க நான் சொல்றேன், உங்க பேரை நான் தான் வாசித்தேன், உட்காருங்க சொல்லியிருந்தேன், எனக்கு கட்சிக்கு ஒருத்தர் தான் கொடுக்கணும், கம்ப ராமகிருஷ்ணன் பேசியாச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கேன், தந்தா 2 நிமிஷத்துல முடிக்கணும், எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அவங்களுக்கு கொடுத்தமா எனக்கு தாங்கன்னு எல்லோருக்கும் கேட்க இந்த அவையில உரிமை இருக்கு, யாருக்கும் பாதிப்போ பாதுகாப்போ இல்ல, பாதுகாப்பு இல்லாம இருக்காது, எல்லாரையும் அரவணைச்சு போனோம், அதான் முதல்வருடைய எண்ணம், அந்த அடிப்படையில் தான் சபையில யாருக்கும் மறுப்பு சொல்லாம இருக்கிறோம், ஆகவே அதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டு மாண்புமிகு சொல்லுங்க. பேரவைத்தலைவர்களே, இன்றைக்கு கவன ஈர்ப்பு வந்து நீங்க 4 எடுத்திருக்கீங்க, ஒரே அமைச்சர் பதில் சொல்றதுனால நம்மளும் தாராளமா அதை எடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் தவிர, யாருக்கும் எடுக்காங்க, அந்த கட்சிக்கு எடுக்காங்க இந்த கட்சி எடுக்காங்க முதல்வர் சொல்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அந்த அடிப்படையில் தான் சபை நாகரிகமானது தான் இன்னும் நடக்கும், நாங்க எப்போதும் உங்களுக்கு நீங்க கேட்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றி தரதான் இந்த அவை இருக்கின்றது, ஆகவே அதை எல்லோரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அடிப்படை வசதிகளை நகர பஞ்சாயத்துகள் செய்ய முடியும் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் சொல்கிறேன், அதை செய்திருவாங்க கேட்கிறேன். மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 3 கோடி ரூபாய் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து வெறும் 80 லட்சம் ரூபாய் அளவு தான் அரசு உங்களுக்கு கட்டுப்பாடு, என்ன பாரு என்ன பாரு, நான் கேள்வி கேட்டு அங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரு, அந்த அந்த மாவட்ட மாண்புமிகு அமைச்சர், அந்த மாவட்டத்துல கொஞ்சம் பேரூராட்சிகள் அதிகம், அதனால கேட்டுட்டாங்க, அந்த மாவட்டத்துல மட்டும்